ஊரடங்கு கட்டுப்பாட்டை மீறி டெல்லி ஹரியானா எல்லையில் மது விற்பனை செய்யப்பட்டிருப்பது தற்பொழுது அம்பலமாக இருக்கிறது. ஊரடங்கு கட்டுப்பாட்டை மீறி டெல்லி ஹரியானா எல்லை பகுதியில் மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டது தொடர்பான வீடியோ தற்பொழுது நியூஸ் செவன் தமிழில் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ஊரடங்கு கட்டுப்பாட்டை மீறி டெல்லி ஹரியானா எல்லையில் மது விற்பனை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அதிர்ச்சி தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. ஊரடங்கு கட்டுப்பாட்டை மீறி டெல்லி ஹரியானா பகுதியில் மது கூடங்கள் திறக்கப்பட்டிருப்பதும் அங்கு மது விற்பனை செய்யப்படுகின்ற அந்த காட்சிகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் டார்வினிடம் கேட்கலாம். டார்வின், தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மதுபானங்கள் திறந்து விற்பனை செய்யக்கூடிய இந்த காட்சி எந்த பகுதியிலிருந்து எடுத்தது? ஏன் இன்னமும் அங்கு மது கூடங்கள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கின்றன? அதாவது, கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய கடைகளை தள்ளி பிற கடைகள் எதுவும் திறக்கக்கூடாது என்ற ஒரு உத்தரவை மத்திய அரசானது வழங்கியிருந்தது. அதை கடுமையாக பின்பற்ற வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையை மீறி தற்போது டெல்லி ஹரியானா இடையிருக்கூடிய அந்த எல்லைப் பகுதியான பதர்பூர் பகுதியில் தான் இந்த மதுக்கடையானது திறந்திருக்கிறது. காலை முதலாகவே இந்த மதுக்கடையானது திறக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு நாம் குறிப்பாக இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இங்கு இரண்டு சுங்கச்சாவடிகள் இருக்கின்றன. இதனுடைய அருகிலேயே தான் ஒரு 50 மீட்டர் இடைவெளியில் தான் இந்த கடையானது இருந்து கொண்டிருக்கிறது. காவலர்கள் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் எவருமே இந்த கடையை மூடுவதற்கான எந்த ஒரு அறிவுறுத்தலையும் வழங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக காலை முதலாக இந்த வழியில் வரக்கூடிய இந்த நெடுஞ்சாலையில் வரக்கூடிய வாகனங்கள் இதில் நிறுத்தி இங்கு இருக்கும் மதுக்களை வாங்கி செல்லும் காட்சியை நாம் படம் பிடிக்க முடிந்தது. மேலும் தற்போது வரை இந்த கடையானது திறக்கப்பட்ட நிலையில் தான் இருக்கிறது. ஏற்கனவே ஒரு ஊழியரை இங்கு கைது செய்து இருக்கிறார்கள். தற்போது நாம் படம் பிடித்து தொடங்கிய உடனேயே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கடைகள் அனைத்தும் மூடப்பட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். ஆனால் தற்போது இந்த கடையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஊழியரும் இல்லாமல் திறக்கப்பட்ட நிலையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே காவலர்கள் இதை எச்சரித்திருக்கிறார்கள். ஆனால் முழுவதுமாக அவர்கள் மூடுவதற்கான எந்த ஒரு உத்தரவையும் அவர்கள் பிறப்பிக்கவில்லை என்றுதான் தெரிகிறது. மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். மேலும் அதன் பிறகு இந்த கடையானது திறந்த நிலையில் தான் தற்போது வரை இருந்து கொண்டிருக்கிறது. அத்தியாவசிய பொருட்களான பால், காய்கறிகள், அதே போன்று மருந்தகங்கள் உள்ளிட்ட முக்கியமான கடைகள் மட்டுமே, அத்தியாவசிய பொருட்களுக்கு உள்ளான கடைகள் மட்டுமே திறக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் ஒரு நெடுஞ்சாலையில், தேசிய நெடுஞ்சாலையில் இது போன்று அந்த சுங்கச்சாவடிக்கு அருகிலேயும் காவலர்கள் அதாவது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த இடத்தில் தான் இந்த மதுக்கடையானது திறந்திருக்கக்கூடியதை நாம் அதிர்ச்சியாகத்தான் பார்க்க வேண்டும். காரணம் என்னவென்றால், இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கான உணவகங்கள் கூட மூடியிருக்கக்கூடிய நிலையில் இந்த மதுக்கடையானது திறக்கப்பட்டிருக்கிறது. பலர் இங்கு அங்காங்கே இருந்து வந்து வாங்கி செல்வதையும் காண முடிந்தது. தற்போது நாம் படம் பிடிக்க ஆரம்பித்த உடனாக, நாம் இங்கே செய்தி சேகரிக்க ஆரம்பித்த உடனாக இப்பகுதியில் இருக்கிறவர்கள் சிதறி சென்றதையும் நாம் காண முடிந்தது. ஏற்கனவே இங்கு வந்த போலீசார் ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள். ஆனால் கடையை மூடுவதற்கான எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை. இது தடை மற்றும் உத்தரவுகளை மீறி செயல்பட்டுக் கொண்டிருக்கிற கடை. இதுவரைக்கும் அதற்கான எந்த ஒரு மூடுவதற்காகவோ இல்லை, அதற்கு மூடுவது தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையுமே அவர்கள் எடுக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும். இது இப்பகுதியில் அதிர்ச்சியை அளிக்கிறது. காரணம் என்றால், மொத்தமாக லாக்டவுன் செய்து கொண்டிருக்கிற நிலையில் இது போன்று ஒரு மதுக்கடையானது இயங்கி வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.